வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி வாங்கி கொஞ்ச நாளே ஒரு 5 ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த ப்ராப்ளமாக சரியாச்சா, அது எப்படி சரியாச்சு, இதெல்லாம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பொருள் உங்களுக்கு உடனே வரும். நான் வண்டி வாங்கி ஒரு மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 5 மேஜர் ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணேன். அந்த ப்ராப்ளம்லாம் இப்போ வந்து ஓரளவு சரியாயிடுச்சு. அது எப்படி சரியாயிச்சு, அதுக்கு என்னென்னலாம் பண்ணோம், இதெல்லாம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ப்ராப்ளம்லாம் பற்றி வீடியோ போட்டிருக்கேன், அது மேலே ஐகேட் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என் பைக்கில் மட்டும் தான் இந்த பிரச்சனைலாம் இருந்ததுன்னு நான் நினச்சேன். அப்புறம் அந்த வீடியோ போட்டப்போ தான் தெரிஞ்சு நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைலாம் இருக்குதுன்ட்டு. இந்த வீடியோ மூலயமா அவங்க வந்து அந்த பிரச்சனைலாம் ரெக்டிஃபை ஆகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டுலேருந்து பெரிய ப்ராப்ளமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின்லேருந்து நாய்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து இந்த நாய்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. நான் வந்து இன்ஜினுக்காக தான் எடுத்தேன். அப்பாச்சி இன்ஜின் வந்து ஒரு நல்ல இன்ஜின், அதுக்காக தான் நான் எடுத்தேன். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே நாய்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு வந்து ரொம்ப பெரிய டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சப்போஸ் ஷோரூமில் விட்டேன். அவங்க வந்து சொன்னாங்க, இது வேறு எந்த பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை, உங்களுக்கு வந்து டேப்லெட் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு லூஸாக இருக்கும், ஏன்னா அந்த போர் ஃப்ரீ ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் வந்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் சரியாயிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் சர்வீஸ் போயிட்டு வந்தது ஓரளவு பரவாயில்லாமல் இருந்தது. கொஞ்ச நாள் கழித்து போக போக பார்த்தீங்கன்னா அந்த நாய்ஸ் வந்து இப்போ சுத்தமாக இல்லை, இப்போ வந்து ஃபுல்லாக ரெக்டிஃபை ஆகிடுச்சு. நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு, இப்போ வந்து நாய்ஸ் கேளுங்க. இப்போ வந்து நான் சைலன்ஸ் ரோல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு காட்டுறேன். இன்ஜின் நாய்ஸ் வந்து கிளியராக கேட்கும். அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து கிடிக்கிட்டின்னு ஒரு சவுண்டு கேட்கும், அந்த டேப்லெட் சவுண்டு. இப்போ வந்து அது சுத்தமாக இல்லை, அதை அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்ச நாள் வந்து லைட்டாக கேட்டுருந்து, இப்போ அது வந்து சுத்தமாக கேட்கல. இப்போ சைலன்ஸ் ரோல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு பார்க்கணும், சுத்தமாக கேட்கல. ஃபஸ்ட் வந்து லைட்டாக கேட்டிருந்து, இப்போ அதுவும் கேட்கல. வேறு லெவலாக இருக்குங்க இன்ஜின், ஒரு நாய்ஸும் இல்லை, எதுவும் இல்லை. எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல அந்த நேரத்தில் வந்து அந்த இன்ஜின் நாய்ஸ் தான் கேட்டதுனால வண்டி வாங்கி இன்னும் ஒரு மாதம் கூட ஆகல, அதுக்குள்ளே இன்ஜின் நாய்ஸில் கேட்க ஆரம்பிச்சிச்சுன்னு. இப்போ வந்து செம்மனாக இருக்குன்னு சொல்லணுங்க. அடுத்து மூணாவது ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பள்ளத்தில் மேட்டில் விட்டோம்னா பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு கேட்கும், டடக் டடக்குன்னு. இன்னும் பழைய வண்டி ஓட்டுற மாதிரி சுத்தமாக பிடிக்காமே போயிடுச்சு. என்னடா இது, எல்லாத்துலேயும் சவுண்டு வருதுன்னு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஒருத்தர் சொல்லியிருந்தார், ப்ரோ இது மாதிரி சாரி கார்டு அந்த போல்டு வந்து உங்களுக்கு வந்து செயின் கார்டில் வந்து உராயன்ட்டு. அந்த நேரத்தில் வந்து நான் எங்கேயோ வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளத்தில் விட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு மார்க் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் வெளியில் இழுத்து விட்டோம், அதில் படாத மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்டும் இல்லை, அதுவும் கிளியர் ஆகிடுச்சு. சப்ஸ்கிரைபர்ஸ் பேர் இப்போ எனக்கு சரியாக தெரில, தேங்க்யூ அவருக்கு. அந்த பேர் வந்து நான் சைடில் மென்ஷன் பண்ணுறேன் அவருக்கு. சாரி கடை வந்து இப்போ இழுத்து விட்ட அப்புறம் அந்த ப்ராப்ளம் இல்லை, அந்த மார்க் தெரிஞ்சு அவங்களுக்கு அந்த போல்டு போய் அப்படியே ஒரு மார்க் மாதிரி ஆயிடுச்சு அந்த சைடு. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன், சரி அவ்வளோ ஷோரூமில் ஒரு 4-5 வாட்டி எடுத்துகிட்டு போயிட்டேன். அவங்களும் என்னென்னமோ டைட் பண்ணி பார்த்தாங்க, அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் தெரியல. அவர் சொன்னப்புறம் சரியாச்சு. அப்புறம் அடுத்த ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து இந்த நியூட்ரல் லைட் ஏரியாது தான் ப்ராப்ளம். நம்ம வந்து நியூட்ரல் பண்ணியிருப்போம், ஆனாலும் கீரில் இருக்க மாதிரி காட்டும், நியூட்ரல் லைட் ஏரியாது. இந்த ப்ராப்ளம் இருந்தது. இது வந்து பஸ் சர்வீஸ் அப்புறமே நமக்கு சரியாயிடுச்சு. இப்போ என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்குதுன்னு சொல்கிறதுனால நம்ம வந்து இந்த ப்ராப்ளம்னு சொல்கிறோம். இது வந்து பஸ் சர்வீஸ் அப்புறமே நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம் சரியாயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கியர் போடுவோம், போட்டோன்னே ஆஃப் ஆகிடுது, நியூட்ரல் பண்ணோன்னு உடனே ஏறிது. இப்போ இந்த ப்ராப்ளமும் நமக்கு வந்து ரெக்டிஃபை ஆகிடுச்சு, பழைய மாதிரி இல்லை, இதுவும் நல்லா கரெக்டாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் அப்புறமே சரியான நாள், நம்ம வந்து அது 4 ப்ராப்ளமும் எடுக்கல. இதான் 4 ப்ராப்ளம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேங்கில் இருக்க லோகோ வந்து பிஞ்சிட்டு வர்ற மாதிரி, பிஞ்சிருச்சு, லைட்டாக பிஞ்சிட்டு வர்ற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட் சர்வீஸ் அப்போ வந்து நம்ம ஷோரூமில் கேட்டால் அவங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் வந்து ஃபேவிக்விக் வச்சு ஓட்டிக்கோங்கன்ட்டாங்க. இது வந்து ரொம்ப பெரிய டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. நம்ம ஆல்டர்னேட் வழி தேடணும், அந்த நேரத்துக்கு வந்து எதுவும் கிடைக்கல. சரி, வேறு வழி இல்லாமல் நம்மளும் ஃபேக் யூகேஸ் தான் ஒட்டுற நிலைமை ஆயிடுச்சு. வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஒரு ஷோரூமில் போய் கேட்டதுக்கு நீங்கள் ஃபேக் யூக் வச்சு ஒட்டிக்குவாங்கன்னுட்டாங்க. இது வந்து நம்ம மறக்கவும் மாட்டோம். சரி, என்ன பண்ணுறது, இப்படியே விட்டா பிஞ்சிட்டு வந்துடும், இல்லை வேறு யாராவது பிச்சுருவாங்கன்ற நிலமையில் வந்து நம்ம ஃபேக் யூக் வச்சு ஒட்டுற மாதிரி ஆயிடுச்சு. சரி, வேறு வழி இல்லை, ஒரு பிராண்டட் லோகோவே வந்து ஃபேக் யூக் வச்சு ஒட்டுறோம், என்ன பண்ணுறது. அடுத்து மேஜர் 5வது ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது இன்னும் சரியாகலை, டேங்க்குள்ளே தண்ணி போகிறது. அந்த மஸ்குலரான டேங்க்குக்கு வந்து நம்மளால் காட்ட முடியல வெளியில் இந்த ப்ராப்ளத்தால். வேறு வழி இல்லாமல் ஆல்டர்னேட் வழி இருக்குது, அது வந்து இன்னும் சரியாக நம்மளால் பண்ண முடியல. அதனால் வந்து டேங்க் அவர் போட்டு வச்சுருக்கோம். ஆல்டர்னேட்டாக ஒரு 2-3 ஐடியா வச்சுருக்கோம், அதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்து அதை போட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பொருள் உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி இருந்துட்டோம்னால கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.